புகழ் வாங்க 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 வாங்க. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் ப்ரோ, மேஜராக மேஜராக டவுன். ஹை எங்க இருக்கு? ஹை வந்து அந்த லெஃப்ட் டாப் இருக்கு பாருங்க, அதான் ஹை. எங்க லெஃப்ட் டாப் அதாவது லெஃப்ட் இதுவா? டாப் இல்லை ப்ரோ, நான் சொல்றது ஓவரால் மேஜர். ஓ இதுக்கு போயிட்டீங்க. இட்ஸ் ஓகே, வெல் ஓகே ஃபைன், ஓகே ஓகேவா? ஃபைன். ஹையை உடைக்கல, ஸோ லாஸ்ட் ஃபிளிப் மார்க்கெட் வந்து எங்க இருக்கு? லாஸ்ட் டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? அந்த கீழே இருக்கு பாருங்க, கடைசியில் எங்க இருக்கு? அதோ அடுத்த அடுத்த ஹையா தான், அடுத்த லோ இருக்கு பாருங்க. அதாவது இதுவா? இல்ல ப்ரோ, அது வந்து மைனர் லெஃப்ட்ல, ஓகே. எது இது ஃபிளிப்பா சொல்றீங்களா? அது பெரிய ஃபிளிப், அப்ப ஹை எது? அதோட ஹையா தான், அதை உடைக்கல. அதான் உடைக்கல. உடைக்காத வரைக்கும் வாங்க. என்ன செல்லு தான் சொல்லுதானா? அவன்ட்டு ஹை ரைட்டா? எஸ் ப்ரோ, ஸோ இந்த இடத்துல உடைச்சிட்டாங்கன்னா உடைக்கல, இன்னும் ஹை என்ன ஆகல? உடையல. உடையல. ஸோ அதே எஸ் மாதிரி இந்த இடத்துல லோ எது? இப்போ ஹை உடையல, இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? என்ன ட்ரெண்டு? இது வந்து அப்ட்ரெண்ட், அப்ரெண்ட் ஒரு ஸ்விங் லோ எது? ஸ்விங் லோ அந்த வரைக்கும் பாருங்க, லாஸ்ட் ரவுண்ட். எது இதுவா? இல்ல இதுவா அதுல ஒரு இதை ஸ்லிப், இதுவா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இதா? ஆ எஸ் அதை எடுத்துங்க, தட்ஸ் குட். இந்த லோ டாமினேட் பண்ண வரைக்கும் வாங்கிடுறேன். அப்போதான் இந்த லோ உடைக்க வைக்கும் மார்க்கெட் அப். அதே மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்குல, உடனே என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோல இருந்து ஒரே டெஸ்ட். செக் பண்ணுவோமா? ம் யூ வாண்ட் டு ரீடெஸ்டிங் த லெவல். சோ கரெக்டா அச்சா என்ன அச்சா பண்ணிருக்கு? ம் பாயிண்ட் ஃபைல பாயிண்ட் ஃபைல இருக்கு. சோ இங்க என்ன மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? இங்கே இருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போக சான்ஸ் இருக்கு, மேல போக சான்சஸ் தேர். சோ சான்ஸ் பட் இருக்கு. கண்டிப்பா மேல போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் நடக்கணும், நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? மறுபடியும் அடுத்து அடுத்ததுக்கு போயிடலாம் ப்ரோ, எங்க இதில் வீக்லி கிளாரிட்டி போயிடலாமா? கிடைக்கல. வீக்லி போயிடலாம், எஸ் ரைட். சோ ஓகே வீக்லிக்கு ஃபைன். போயிட்டேன். வீக்லில என்ன ட்ரெண்ட் இருக்குமா? வீக்லியில் இப்போ நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா டவுனாக இருக்கு டவுன் ஆயிருக்கு. சோ ட்ரெண்ட், லாஸ்ட் ஃபிளிப் எது? அந்த இருக்கு பாருங்க, அதே தான். எது இதுவா? இது ஒரு மேஜரு, இதுல இங்க மேஜர். லெஃப்ட். ஆமாம், சோ இது மேஜர் அப்படின்னா மைனர் எது? அதான் அதான் ஹை. இதான் வந்துட்டு ஹை ரைட்டா? ஆமாம், இந்த அதை ஹையை உடைச்சா டாமினேட் மார்க்கெட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் கீழே தான். சோ எது வரைக்கும் வருது? இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வரதுக்கு வரும். ஆமாம், ப்ராபபிலிட்டிஸ் வாய்ப்பு இருக்கு இருக்கு. இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க முடியும்? ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகிறது தான் தெரியுது. சோ வேற எதுவுமே கிடையாது ரைட்டா? ம், சோ நெக்ஸ்ட் ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து போயிடலாம் ப்ரோ, டெய்லிக்கு போயிடலாமா? டெலி போயிடலாம். சோ ஒன்னே ஒண்ணுனா ட்ரெண்டை மட்டும் தான் பாக்கணும். சோ ட்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு அது எல்லாமே பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா இந்த ஹைய மஸ்ட் உடைக்க விடல, ஹைய என்ன ஆமாம் பண்ண விடல, உடைக்க விடல. எகைன் உடைக்கலாம். மார்க்கெட் இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு எகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு ரைட்டா? வச்சிருச்சு. சோ ஆமாம் ஒன்னு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து செல் கண்டினியூஷன் ஆகலாம். ம், செல் கண்டினியூ ஆகலன்னா அதாவது பை எப்ப ஆகும் அப்படின்னா எந்த எந்த லெவல்ல பிரேக் பண்ணா பை ஆகும்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் ஹையை உடைக்கணும், அதாவது மைனர் அப்ப ஹையை ப்ரீவியஸ் உடைக்கணும், ஹை எங்க உடைச்சா இருக்கு? அது வரைக்கும் பாருங்க. சோ லோவா ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோவா டிட்டர்மைன் எஸ் பண்ணுவோம். சோ எஸ் ஸ்விங் லோக்கு இன்னுமே வரல. நியர் 99% மார்க்கெட் என்ன இருக்கு? பக்கத்தில் வந்திருக்கு, வந்திருக்கு. ஏதோ ரெண்டு டச் ரீசன்னால பண்ணி திருப்பி மேல. ஆனா இப்ப மார்க்கெட் டவுன் என்ன ட்ரெண்ட்? டவுன்ல தான் இருக்கு ரைட்டா? டவுன் இப்போ இந்த இடத்துல இன்டர்னல் ஹைய தாண்டி போன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்கு பட் உடைக்கல, உடைக்கல? பட் ஏன் உடைக்கல. ஏன்னா இந்த இன்டர்னல் ஹை டெய்லியில பார்த்தா தெளிவா, அதாவது 4 hoursல பார்த்தா தான் தெளிவா இருக்கும். அது அடுத்த விஷயம். ஆமா ஏன்னா இப்ப ஆமா இது ஆக்சுவலி இதுதான் ஹை ரைட்டா? டெய்லி ஹை இது இதுதான். இதுதான். ஏன்னா இந்த ஹைய உடைச்சாதான் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும். ஆமாவா இல்லையா? எஸ் எஸ் வெல் சூப்பர். சோ ஆனா இப்போ ஒரு கட்டத்துல மார்க்கெட் மேல போனாமே சிம்ட் வச்சுக்கிறது. ஏன் ஹை டு லோக்கு என்ன மேபி பண்ணுவோம்? ரீடெஸ்டா இருக்கலாம், அது மேபி ரீட்ரேஸ்மெண்டா இருக்கலாம். இருக்கலாம். சோ 50 to 60 என்ன பண்ணுவேன்? வச்சு பார்க்குறோம், சோ ஏரியாவுக்குள்ள ரீட்ரேஸ்மெண்டா மார்க் போகிறோம். அவுட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து அடிக்கடி என்ன பண்ணலாம்?
பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி ஆகிக்கலாம், பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எண்ட்ரி. ஆகிக்கலாம். எனக்கு இதை ஏன் தாண்டிட்டா அப்படின்னா தான் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே போவோம் ஒன்று, ரெண்டாவது வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ வைக்கல, ஓகே குட், ஸோ அதனால அது கீழே திரும்பி வரலாம், வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கீழே வளவு கூட இருக்கு, இருக்கு. ஏன்னா ஒன்று அப்போனா ரெண்டு மூணு ப்ராபபிலிட்டி பாயிண்ட் ஒன்று இதை பிரேக் பண்ணுச்சுன்னா எங்க போயிடும் மார்க்கெட்டு, இந்த ஹைக்கு போயிடும் ரைட்டா. மேலே படும். அதே பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிடும், இந்த கீழே இடத்துல கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடும், போகும். சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இது என்ன நடக்கும், மறுபடியும் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துடும், திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு அழகா மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே வர்றதுக்கு கீழே வந்துடும். ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால ட்ரெண்ட் மாறாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இது கேட்ட மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஃபோர் ஹவர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம நினைச்சாமே இங்க என்ன பண்ணிருக்க, ஸ்விங் ஹைய உடைச்சிருச்சு, உடைச்சிருக்கு. ஸ்விங் ஹைய என்ன பண்ணிருக்கோ உடைச்சிருச்சு, உடைச்சிருச்சு. ஸோ ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, மேல மேலே போயிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் மேலே போ ப்ராபபிலிட்டி இருக்கா, இன்னும் இருக்கு. நான் மேலே போ ப்ராபபிலிட்டி இருக்குன்னா எங்க வந்தா பை எடுக்கலாம், இந்த அந்த ஃபிளிப், இம்பல்ஸ் அந்த ஃபிளிப்போட லோ இருக்கு, லோல இந்த லோல எஸ் ஒன்னு பை எடுக்கலாம் ரைட்டா. பை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த அடுத்த லோ மேஜர். சோ இது இங்க பை எடுப்போமா, ஏன் இங்க பை எடுக்கணும், இதுதானே இந்த லோ உடைக்க வைக்க மாக்கிட என்ன அப்போதானே மாக்கிட இங்க போறதுக்கு ப்ராபபிலிட்டி, இதை உடைச்சாதான் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நம்ம புரியுது டிசைட் பண்ண புரியுது முடியும். புரியுது புரியுது புரியுது. ஓகே இப்போ ஃபைன், இல்ல இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் எடுத்து கூட மாக்கிட என்ன ஆகலாமா, மேலே போகலாம். சோ ஃபைனலி நம்மளுடைய ரீட்ரேஸ் வந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரீச் ஆயிட்டு வேற போச்சு. ஆனா ஸ்விங் லோ எது இது, இப்போ இந்த ரீட்ரேஸ்ல இருந்து என்ன நடக்க போகுதுங்கிறத என்ன பண்ண போறோம் நம்ம. அப்புறம் இப்போ ஒரு செல்லுக்கு போயிடலாமா ப்ரோ, நான் சொல்லலாம் மாட்டேன் நீங்க எடுக்கிறது தான் தெரியும். செல்லுக்கு போட்டுங்க. ஐஷா ஷோர் தான் ப்ரோ, ஏன்னா உங்களுக்கு பெரிய கேண்டில் இருக்கு, அதுவும் இல்லாம இன்டர்னல் உடைச்சிருக்கு, அவ்வளவு தூரம் போறீங்களா? சரி ஓகே ஃபைன். இப்ப நான் இங்க ட்ரேட் எடுத்தா இங்க தான் டார்கெட் வைக்க முடியும், நீங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல தான் வச்சாலும் டார்கெட் இங்க ஆமா வச்சாலும் 1:1 எனக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த ஆமா ஸ்விங் லோ, ஏன்னா மேஜரா மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, மேஜரா டவுன் தான் இப்போதைக்கு, செல் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ ஸ்விங் இது வரைக்கும் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, இதையும் தாண்டுச்சுன்னா மார்க்கெட் அந்த இங்க லோ வரைக்கும் வரும். எஸ் போகும். அப்போ 1:2 வந்துச்சா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா இங்க மேல என்ன இருக்கு, ஐஸ்ல என்ன இருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா. சோ ஆர்டர் பிளாக் இருக்கு, பட் இந்த இடத்துல டாப் இருக்கு. பண்ணுறான்னு பார்த்துட்டு ப்ராபபிலிட்டினா அடுத்த என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், ஏத்துக்கலாம். அதுவைஸ் நான் இன்னும் இந்த ட்ரேட் என்ன பண்ண விடலாம், ரன்னிங்ல விடலாம். சோ இப்போ இந்த இன்டர்னல் லோ பிரேக் ஆயிடுச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் இடத்தையும் ஆமா தாண்டின மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட் இந்த இதுக்கு என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் எடுக்கலாம். சி மார்க்கெட் எடுக்காகவும் மேல போகுது. ஆமாவா, ஏன் ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம், ஹைட்டா மார்க்கெட் ரியாக்ட் என்ன பண்ணிருக்கு, அடுத்த கேண்டில் லெஃப்ட் கேண்டில் விழுந்திருக்கு, என்ன பண்ணலாம், செல்ல போடலாம் ப்ரோ. ஐஷா ஷோர் ப்ரோ, செல்லுக்கான ப்ராபபிலிட்டி சொல்லுக்குள்ள இருக்கா, உங்களுக்கு தான் ஒரு இது வந்துருச்சு, ஷூட்டி ஸ்டார் வந்து பக்கத்துல ஒரு ரெட் கார்டு கட் பண்ணி இறங்கி இருக்கு அதுல. ஓகே அதனால செல் எடுக்கலாம் வரீங்க ரைட்டா. ஆமா ப்ரோ, ஸ்டாப் லாஸ். சோ இந்த ஸ்டாப் ரேஞ்சுக்கு மேல லாஸ் இந்த இடத்தை கீ மாறிட்டேடா, இத கீ மாறிட்டேடா, ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கலாமா. ஓகே ஓகே, சோ டார்கெட் கீழே வச்சுக்கலாம் ப்ரோ, 1:2 வைக்கவா இல்ல இந்த இது வரைக்கும் வரணும் எனக்கு தெரியும் ப்ரோ, நான் இது நான் வரைக்கும் நான் ட்ரை வரைக்கும் பண்ணேன், வச்சிருக்கேன், லோ வரைக்கும் வைக்கலாம் ரைட்டா. வச்சிருக்கேன் ஐஷா ஷோர் ப்ரோ. So almost 1:1 இட்ல ஹிட்டா, செகண்ட் பெருசோட ட்ரேடோ ஃபர்ஸ்ட், எஸ் ஃபர்ஸ்ட் இல்ல இது கிடையாது, இது
ஹீரோ கணேஷ் ஒன் ஹிட் ஆயிடுச்சு, பார்ஷியல் புக் பண்ணி என்ன பண்ணுவோம் ஸ்டாப்லாஸே ஸ்டாப்லாஸ் வந்து பயன்ல தவிர நிறுத்திச்சு ஸ்டாப்லாஸே பய ஒன்று பய ஆட் ரோல ஏரியாவில் ஃபிட் பண்ணிடுவோம் ரைட்டா. ஓகே எனக்கு ஆட்டோ அடிக்காத வரைக்கும் வாங்கிட்டு என்னடா வாங்கிட்டு பயந்தா என்னடா செல்வி. செல்லுதா சரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஒன் இஸ் ஒன்னு ஹிட்டா, இப்ப ஹை எதுவா மாறிச்சு லாஸ்ட் ஃபிளிப் ஹை எதுவா மாறிச்சு. இப்போ ஹை அதுதான் நம்ம இப்போ ஏற்கனவே என்ட்ரி ஒரு ரெண்டாவது ரேஞ்ச் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல எஸ் இல்ல இந்த ஹைல மார்க்கெட்டே ப்ராபபிலிட்டி கச்ச என்ன பண்ணலாம் செல் எடுக்கலாம் செல் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ இப்போதான் நம்ம ஓடுவோம், என்ன பண்ணுவோம் ஓடுற பை ஓடுற எடுக்க ஹைக்கு பை எடுக்கவா செல் எடுக்கவா? இப்போ வந்து செல் எடுக்க தான் ப்ரோ ஓடுவோம் அதை ஏன்னா உடச்சா மார்க்கெட் தான் பை கீழே பண்ணுவோம் தான் போடு, ஆனா நம்மளோட ஏரியா இதோ இப்போ ஒரு செல் எடுத்துருவோம் நம்ம இந்நேரம் செல் எடுத்துலாமா? வேணாம் ப்ரோ வேணாம் எடுக்காதீங்க எடுத்துருவோம் நம்ம இந்நேரம் இவன் நான் செல் எடுக்கணும்னா ஒரே விஷயம் தாங்க எனக்கு வேணும், இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோ என்ன பண்ணு இந்த இந்த இடத்துல எடுத்து உடைக்கணும் அதை இத உடைக்கணும். உடைச்சா என்ன பண்ணலாம் செல்லு போலாம் செல்லுக்கு போலாம் உடைக்காத வைக்கும். எஸ் வெயிட் பண்ணுங்க ஃபைனலி ஃபைனலி இப்படி என்ன பள்ளி உடைச்சிட்டு பட் பட் இங்க வந்தா மட்டும் ட்ரேட் எடுப்போம் ரைட்டா. எஸ் அதே தான் வெயிட் பண்ணலாம் எதுக்கு ஸோ தேவையில்லாம டிஸ்டன்ஸ் லாங் ஆகும். எஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலை வாட் இங்க தான் இப்படி இங்க மிஸ்டேக் பண்ணுவோம். இங்க ஈக்குவல் லோ வச்சிருக்கா? ஆமா அம்மா வா நல்லா பார்க்கணும். இப்ப நான் வைக்கிறேன் வரைகிறேன் ஈக்குவல் லோ வச்சிருக்கா செக் அவுட். இன்னும் வரல இன்னும் இல்ல இல்ல நிறைய பேர் என்ன இன்னும் பண்ணுவோம் வரல அது முடியும் ஈக்குவல் அதுதான் லோ ஹை வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். எஸ் பட் மார்க்கெட்டிங்ல போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் செக் அவுட். இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு மார்க்கெட் கீழே தான் போடும். மேபி இந்த ஹை டு லோ ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணிடுவோமா ஒன் டைம். கரெக்டாக மார்க்கெட் எங்க நிக்குது? ஃபிஃப்டி ஃபிஃப்டியில டு சிக்ஸ்டியில ஏன் போகணுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 50% என்ன பண்ண முடியல. டாப் பண்ணி மேலே போக முடியாது அதில் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் செல் பண்ணலாம் ஐஷா? ஆனால் ஸ்டாப் லாஸ் அதே இடத்துல போடணும் ப்ரோ எங்க இதுக்கு மேல எஸ் ரைட்டா எஸ் அதே இடமா டார்கெட் சேம் கீழே சேமா இல்ல 1:2 1:2க்கு கீழ டார்கெட் வைக்க கூடாது. ஏன்னா எனக்கு லோ வந்துட்டாலே என்ன ஆயிரும் எனக்கு கண்டிப்பா லோக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஆமாவா ஆமா அங்க வந்து அதையும் உடைச்சிட்டா மார்க்கெட் டோட்டலா என்ன ஆயிரும்? டவுன மாறிடும் ஓகே வெல் இப்போ மார்க்கெட் நம்மளோட ஹை ஏரியாக்கு டிராவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணும்? செல் எடுக்கும் ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ என்ன பண்ண முடியல உடைக்கல உடைக்க முடியல. எஸ் ஃபைனலி வி காட் த பிரேக் ரைட்டா. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அழகா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன எஸ் தெரியுது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? சேனல் சேனல் மாதிரி தெரியுதா? ஒரு மூணு டச்சை வச்சு நம்ம ஒரு சேனலை மேக் பண்ணிட்டோமா? ஆமா வா சி. ஸோ ஆமாம் வி காட் இஸ் ஸோ ஆல்ரெடி மூணு ட்ரேட் என்ன ஆகிட்டு இருக்கு என்ன ஆகிட்டு ரெண்டு ஒரு போயிட்டு நாலாவது நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அதை என்னவா எடுக்கணும்? அது சேனலுக்கு மேலே போகணும் சேனல்கிட்ட போகணும் அதை அங்கே மேக்ஸிமம் நான் பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கணுமா? எஸ் எஸ் இங்க பார்க்க முடியுது எனக்கு என்னவா தெரியுது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஆமா வா ஆமாம் என்ன மாதிரி தெரியுது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? போடலாம் போ ஸோ வி காட் அகைன் பட் ரிஸ்க் மேபி மோர்டன் டைப் ஆஃப் ரிஸ்க் ஓடா நல்ல இல்லை ப்ரோ பிரேக். என்ன பிரச்சனை இல்லைன்னா இதுக்கும் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 1:2னா இன்னைக்கு இறங்கணும் நம்ம ஆமா ரொம்ப இறங்கி ஆகும். ஸோ அதனால ஆமாம் சென் ஆஃப் மூணு ட்ரேட். ஸோ எதுவுமே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணல
ஹன் பண்ணல இது வரைக்கும். இப்போ எஸ் ஃபைனலி ஓகே முடிஞ்சு. ஃபைனலி ஆல் டேகே ஆல் டேட்ஸ் டார்கெட் ரன்.